Hi, this is Jennifer. Are you thinking to install CCTV in your homes, office, shops or factories? It is not expensive as you think. Contact them for the free consultation now. Hi friends, welcome to LimitlessDot. In this video, we will see OTG vachi tandoori chicken veetle eppadi pandradun paakaporam. Idhu vandhu hotel la kedaikira taste vida rombave super ah irundhuchu. Vaanga eppadi pandradun paakalam. Naan vandhu idhukku 1/2 kg vandhu chicken oda thigh piece vaangi vandirken. So idhu vandhu nama first oru tissue paper illa thuniye vachi idhula ulla thanni ellathiyume vandhu nalla dry pannirlaam. So adukaprama indha mari nalla close ah vandhu curry la vandhu cut panni vittukalam. க்ளோஸா தான் ஒரு 1 cm கேப் இருக்க மாதிரி வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து கறி வந்து நல்லா மசாலால ஊறும். ஸோ சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம தந்தூரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் 50 g வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 tbsp மல்லி, 1 tbsp ஜீரகம், 1 tbsp கரம் மசாலா, 1 tbsp காஷ்மீரி சில்லி பவுடர், 1 tbsp இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா அது கூட 1 lemon ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திட்டத்திட்டா இல்லாமல் நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 tbsp உப்பு ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தந்தூரி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா வந்து சிக்கனோட எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் வந்து இந்த மசாலாவில் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் மினிமம் வந்து ஊறணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சு பண்ணிங்கன்னா மசாலாவில் வந்து சிக்கன் வந்து நல்லா ஊறி போய் அந்த டேஸ்ட் வந்து இன்னமுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் காலையில் பண்ணணும் அப்படின்னா முதல் நாள் நைட்டே சிக்கனை வாங்கி மசாலாவில் ஊற வச்சு வச்சுருங்க. ஈவினிங் பண்ணணும் அப்படின்னா மார்னிங் சிக்கனை வாங்கி இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருங்க. ஸோ அப்போ வந்து சிக்கன் வந்து 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறி இருக்கும். ஸோ உங்களுக்கு அவுட்கமும் வந்து சூப்பராக வரும். இப்போ சிக்கன் வந்து மசாலாவில் 5 மணி நேரம் ஊறி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸோ 180 °C வச்சு 10 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இந்த ட்ரேயில் எடுத்து வச்சிடலாம். ட்ரேவை வந்து ஓடிஜிக்கு நல்லா சென்டராக வச்சுருவேன். அப்போ தான் சிக்கன் மேலேயும் கிளியும் வந்து ஈக்குவலாக குக் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை வந்து 20 minutes வந்து 180 °C வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை வெளியில் எடுத்து சிக்கனோட மேல் பக்கம் வந்து நம்ம பட்டர் வந்து அப்ளை பண்ணி திரும்ப வந்து 10 minutes வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ 10 minutes ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக வாசனையும் வருது. இப்போ நம்ம திரும்ப சிக்கனை வெளியில் எடுத்து சிக்கனை வந்து திருப்பி போட்டு பின்பக்கம் வந்து இப்போது பட்டரை அப்ளை பண்ணி திரும்ப 15 minutes நம்ம வைக்க போகிறோம்.
அவ்வளோதாங்க, தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணோம், அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணோம், அதுக்கப்புறம் சிக்கனை வெளியே எடுத்து மேல் பக்கம் வந்து பட்டர் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம், அப்புறம் மறுபடியும் சிக்கனை வெளியில் எடுத்து பின்பக்கம் வந்து பட்டர் அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணோம். நீங்களே பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, டேஸ்ட் வந்து நிஜமாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் LimitlessDot சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.